ஓய்வு பெற்ற இந்திய கிரிக்கெட் அணி வீரர் சுரேஷ் ரெய்னா கிரிக்கெட் வருணனை நேரலையின் போது நானும் பிராமணன்தான் என்று சாதியை கூறி தன்னை அடையாளப்படுத்தி சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் அவரது கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நெட்டிசன்கள் கடுமையான விமர்சனங்களை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து வருகிறார்கள் இந்த விவகாரத்தில் சுரேஷ் ரெய்னா பேசிய காணொலியும் சமூக ஊடகங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் தற்போது நடந்து வரும் டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டியில் லைகா கோவை கிங்ஸ் மற்றும் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணிகளுக்கு இடையே திங்கட்கிழமையன்று நடந்த துவக்க ஆட்டத்தின் போது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா வருணனியில் சேர அழைக்கப்பட்டார் இவர் ஏற்கனவே இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் அங்கம் வகிக்கிறார் அப்போது போட்டி வர்ணனையாளர் சுரேஷ் ரெய்னாவிடம் தென்னிந்திய கலாச்சாரத்தை எப்படி தழுவுகிறீர்கள் என்று கேட்டார் அவர் வேட்டி நடனம் விசிலடிப்பது போன்ற கலாச்சாரத்தை கடைபிடிப்பதை பார்ப்பதால் இந்த கேள்வி எழுப்பப்படுவதாக வர்ணனையாளர் கூறினார் காரணம் சிஎஸ்கே அணியின் முழக்கமே விசில் போடு என்ற வாசகம்தான் இதைத் தொடர்ந்து பதிலளித்த சுரேஷ் ரெய்னா நான் நினைக்கிறேன் நானும் பிராமணன் தான் சென்னையில் இரண்டாயிரத்து நான்கில் இருந்து ஆடுகிறேன் இந்த கலாச்சாரத்தை நேசிக்கிறேன் எனது சக அணி வீரர்களை நேசிக்கிறேன் அனிருதா ஸ்ரீகாந்த் பத்ரி பாலாபாய் அதாவது எல் பாலாஜி ஆகியோருடன் விளையாடியிருக்கிறேன் இங்கிருந்து கற்பதற்கு சில விஷயங்கள் உள்ளன நமக்கு சிறந்த நிர்வாகம் உள்ளது நம்மை ஆழமாக பரிசோதித்து கொள்ளும் உரிமை நமக்கு இருக்கிறது சென்னை கலாச்சாரத்தை விரும்புகிறேன் சிஎஸ்கே அணியில் இருப்பது எனது அதிர்ஷ்டம் அங்கு மேலும் ஆட்டங்களில் பங்கெடுப்பேன் என்று நம்புகிறேன் என அவர் கூறினார் இந்நிலையில் சுரேஷ் ரெய்னா தன்னை ஒரு பிராமணன் என அடையாளப்படுத்தி கொண்டு பேசிய வார்த்தைகள் கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் மத்தியில் பேசுபொருளாகியுள்ளது இது தொடர்பான காணொலியை பகிர்ந்த பலரும் சுரேஷ் ரெய்னா இப்படி பேசுவதற்கு நீங்கள் வெட்கப்பட வேண்டும் சென்னை அணிக்காக நீங்கள் விளையாடியிருக்கலாம் ஆனால் சென்னை கலாச்சாரத்தை உண்மையில் நீங்கள் அனுபவித்திருக்கவே மாட்டீர்கள் என்று குறிப்பிட்டுள்ளனர் முப்பத்தி நான்கு வயதாகும் சுரேஷ் ரெய்னா சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து விலகுவதாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அறிவித்திருந்தார் சுரேஷ் ரெய்னா உத்தரப்பிரதேசத்தின் முராத் நகரில் பிறந்தார் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு முதல் உள்ளூர் கிரிக்கெட்டிலும் இரண்டாயிரத்து ஐந்து முதல் தேசிய மற்றும் சர்வதேச ஆட்டங்களிலும் பங்கெடுத்தார் அப்போது தனது பத்தொன்பதாவது வயதில் இலங்கைக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் தடம் பதித்த ரெய்னா டெஸ்ட் போட்டியில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜூலை மாதம் விளையாடி சதமடித்தார் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டில் கிரிக்கெட் கோப்பையை வென்ற இந்திய அணியில் அங்கம் வகித்த இவர் இந்திய அணி கேப்டனாகவும் இருந்திருக்கிறார் தற்போது அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் துணை கேப்டனாக இருக்கிறார்